ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிளைம்பிங் கௌரவமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ்ஷை சில பல தமிழ் சாங்ஸில் கூட காட்டியிருப்பாங்க. இது வாட்டர் இல்லாமலே ஒரு 6 to 10 hours வரைக்கும் சர்வைவ் பண்ணும். இது இருக்கிற பிளேஸில் தண்ணி இல்லைனா எங்கே தண்ணி இருக்கோ அந்த பிளேஸ்க்கு மூவ் ஆகி போயிடும். ஒருவேளை இந்த ஃபிஷ் உங்களுக்கு கிடச்சா வளர்க்கணும்னு ஒரு ஐடியா இருந்தால், இது ஃபீட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இதை நீங்கள் மற்ற ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரியே ஃபீட் பண்ணுங்கள். அதை பார்த்தோம், இது ஃபீட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நானும் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் ஃபீட் பண்ணுறேன். இதோட டேங்க் செட்டப் பார்த்திங்கன்னா, நார்மல் டேங்க் செட் பண்ணலாம். ஆக்சிஜன் மோட்டார்ஸ் இதுக்கு தேவைப்படாது. சர்ஃபேஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஃபில்டர் மட்டும் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பிளான்ட் டேங்க்ஸில் வச்சுருக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது பிளான்ட்ஸ்லாம் நல்லா சாப்பிடும். இதோட டேங்க் மேட்ச் பார்த்திங்கன்னா, ரொம்பவே ஹார்டியான ஒரு ஃபிஷ் கூடையே விடுங்க. ஏன்னா இதோட பாடியில் அங்கங்கே முள் இருக்கும். அது மற்ற சாஃப்டான ஃபிஷஸ் மேலே பட்டால் டெத் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. மற்றபடி இது லாங் டேர்மாக லீவ் பண்ணுற ஒரு ஃபிஷ் தான். இதுக்கு மெயின்டெனன்ஸ் கூட தேவையில்லை. நீங்கள் இந்த டேங்க்கில் பார்க்கலாம், ஒரு பிளான்ட் இருக்கும். நான் சும்மா உங்களுக்கு காட்ட தான் இந்த டேங்க்கில் இதை விட்டுருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்களுக்கு எந்த ஃபிஷ்ஷை பற்றி சொல்லணுமோ கீழே கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணிட்டு போங்க.